ஒரு நாள் சுப்பிரமணிங்கிற ஒரு குரங்கு கூட்டத்தோட தலைவன் ஒரு ஆலமரத்து மேலே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தானான். நம்ம கூட்டம் ரொம்ப பெருசாயிட்டே போதே, எண்ணிக்கையில் மட்டும் இல்லை ரொம்ப குண்டாயிட்டே போகிறாங்களேன்னு. இந்த குரங்கு கூட்டம் ஒரு சிவன் கோயில் பக்கத்தில் தான் வாழ்ந்தாங்களாம். அங்கே வந்து போயிட்டு இருந்த பக்தர்கள் இவங்களுக்கு எல்லா வகையான சாப்பாடும் போட்டாங்களாம். தேங்காய், தயிர் சாதம், புளி சாதம், பிரசாதம்னு தின்னு தின்னு பெருத்து போய் சுற்றிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வாழைப்பழம் தானாம். முந்தின வாரம் கூட ஒரு குரங்கு அதுக்கு பிடிச்ச கிளையில் படுத்து தூங்கிட்டுருக்கும்போது கிளை உடஞ்சி கீழே விழுந்து மண்டையை உடச்சிக்கிச்சான். ஏன்? ஏன்னா வெயிட்டு கூடிக்கிட்டே போகிறதால. திடீர்னு சுப்பிரமணிக்கு அந்த சிவன் கோயில் பூசாரி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது கேட்டுச்சான். நாளைக்கு ஏகாதசி இல்லை, ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுப்பிரமணிய மண்டையில் ஒரு பல்பு எரிஞ்சிச்சான். பரவாயில்லையே, இதே மாதிரி நம்ம கூட்டத்தையும் விரதம் இருக்க வச்சு உடம்ப குறைச்சிடணும்னு நினச்சிதான். சரின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பித்தானான். நாளைக்கு ஏகாதசி, அதுக்குள்ளே ரெண்டு குட்டி குரங்குங்க, சின்ட்டு பண்ட்டுன்னு. எது ஏகாதசியா? ஏகா தோசா, யூ மீன் ஒரு நாளைக்கு ஒரு தோசை தானான்னு பேசி தள்ளிட்டு இருந்தாங்களாம். கடுப்பான சுப்பிரமணி, இன்னொரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான் பார்த்துக்க, நாளைக்கு ஏகாதசி, நம்ம எல்லாரும் விரதம் இருக்க போகிறோம். ஏகாதசிக்கு அடுத்த நாள் சூரியன் உதயமாகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதோட சேர்ந்து தியானமும் பண்ணால் நம்ம ரொம்ப அமைதியான அறிவான குரங்குகள் ஆயிடுவோம்னு சொன்னானான். இன்னொரு குரங்கு கேட்டுச்சான், அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்டாச்சும் சாப்பிட்லாமா? நோ, நோ பிரேக்ஃபாஸ்ட், நோ லஞ்ச், நோ டின்னர்னு சுப்பிரமணி சொன்னானான். பண்டு கேட்டானா, தலை என்ன தலை, ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிடக்கூடாதா? பச்சை தண்ணி கூட பல்லில் படக்கூடாது, ஒரு நாள் எல்லோரும் பட்னியாக கிடங்குறா, காலங்காத்தால் எல்லோரும் கோயில் ஆஜராகிறீங்கன்னு சுப்பிரமணி சொன்னானான். சொன்ன மாதிரியே காலங்காத்தால் எல்லோரும் ஆஜராயிட்டாங்களாம். சரின்னு எல்லோரும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ண ஆரம்பித்த ஒரு நிமிஷத்துலேயே சின்ட்டு கேட்டாலாம், தலை நாம் ஏன் இந்த கொளுத்துற வெயிலில் காஞ்சு கருவாடாகணும்? பேசாமல் பக்கத்து வாழைப்பழத்தோப்பில் உட்காந்து நிழல் கிடச்ச மாதிரியும் இருக்கும், தியானம் முடிஞ்ச உடனே சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சரின்னு எல்லாரும் கிளம்பி வாழைப்பழத்தோப்பில் தியானம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அடுத்த ஒரு நிமிஷத்துலேயும் இன்னொரு குரங்கு கேட்டுச்சான், தலை பேசாமல் நம்ம மரத்து மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணலாமா? ஏன்னா அப்போ தான் ஆகாயத்துக்கும் கடவுளுக்கும் கிட்ட இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். சரின்னு எல்லோரும் மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே சின்ட்டு கேட்டாலாம், நாம் பேசாமல் ஒரு வாழைப்பழத்தை பறித்து உரித்து வாயில் வச்சுட்டே தியானம் பண்ணலாமா? ஏன்னா தியானம் முடிஞ்ச உடனே முழுங்கிடலாம் பாருங்க. அதுக்கு பண்டு கேட்டானா, வாயில் வச்சா என்ன, என் வயிற்றுல வச்சா என்ன, எல்லாம் என் உடம்புல தானே இருக்குது. சுப்பிரமணி கண்ணை திறந்து பார்க்கறதுக்குள்ளே எல்லோரும் வாழைப்பழத்தை முழுசாக முழுங்கிட்டாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுப்பிரமணியும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே பழத்தை சாப்பிட்டுட்டானோ. அவனும் ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் விரதம் இருக்க வைக்கணும்னு தான் நினைக்கிறான். எங்க எனக்கு ஏதோ நடக்கும்னு தோணலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?